இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ரிவ்யூ, சாம்சங் m31 ப்ரைம் எடிஷன். ஸோ இந்த மொபைலோட ரிவ்யூ மாதிரி இந்த மொபைலோட கேமரா வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து வீடியோ எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட மொபைல் தான். ஸோ இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றத இப்போ வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மொபைலோட அவுட்லுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நான் வந்து இந்த ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ எடுப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அப்போ சொல்கிறேன் நான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கானீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட குவாலிட்டி அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா 64, ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ இந்த ஃபோன் ஸோ ஒரு நிமிஷம் வெயிட்டேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12 MP பேக் கேமரா, ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 MP. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடுப்போம். ஸோ அந்த ஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத, அது வரமாக இந்த ஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். 6 GB ரேம், ரோம் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ரோம் இது மட்டும் ஏன் சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நார்மலாக வந்து ஒரு மொபைல் வாங்க போகிறாங்கனாலே ரேம் மட்டும் தான் பார்த்துவாங்கனா 4 GB ரேம்னா 6 GB ரேமா அது வந்து வேற லெவல் மொபைல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற ப்ராசஸர் வந்து பார்த்து வாங்க மாட்டாங்க. இதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 9611. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து எல்லா மொபைலுக்குமே இந்த ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் கிட்டத்தட்ட ஒரு 665 ஸ்னாப் ட்ராகன் வந்து வரும். ஸோ கேமிங் லெவல் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நல்ல ஒரு நல்லா தான் இருக்குது, நான் விளையாட வரையும் நல்லா இருக்குது. பட் வந்து ஒரே சின்ன பங்கு மட்டும்தான், கேம் விளையாடும் போது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அதை விட்டு வெளியே வர முடியல, இது பண்ண முடியல. டோட்டலாக அந்த கேம் விட்டு வெளியே வந்துட்டு ஓம் பட்டன் நைத்திட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் கேம் உள்ள லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன கேம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பக்ஸ் தான் இருக்குது. அது வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ராப்ளமாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராப்ளமானது தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட மொத்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோவை போடுறேன், அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து மொபைல் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த 12 MP கேமராவில் எப்படி வீடியோ குவாலிட்டி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 64 MP இந்த ஒரு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை இதோட குவாலிட்டி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்னால் வீடியோ வந்து பேக் வந்துட்டு அது வரமாக நீங்கள் வந்து போய் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போய் பாருங்கள். இது முன்னாடி ஒரு 0-2 அந்த செகண்ட்ஸில் வந்து பாருங்கள். ஸோ தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கேமராவோட வீடியோ குவாலிட்டி. ஸோ கேமரா குவாலிட்டிலாம் போதும். ஸோ இப்போ வந்து வேணால் மறுபடியும் கேமரா சேஞ்ச் பண்ணி இன்னொரு வீடியோ எடுத்துடலாம். ஸோ வாங்க. ஸோ என்னடா பேக்ரவுண்ட்லாம் வேறு லெவலாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஸோ சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காத்தால 6 மணிக்கு வந்தோம் இந்த இடத்துக்கு. ஸோ 6 மணிக்கே வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கணும். ஸோ ரொம்ப தவறு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம், பேசியாக வந்து மறந்துட்டோம் தான் சொல்லணும். ஸோ வண்டி போகிற சத்தெல்லாம் கேட்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ வாய்ஸ் ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது மட்டும்தான் பாருங்கள். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து நான் வந்து மைக்கே போடாமல் பேசிகிட்ருக்கேன். ஸோ மைக் வீட்டில் இருக்குது, மறந்து விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இனி வீடியோ எடுக்கிறேன்றது ஒரு நிறைய பேரில். ஸோ இப்போ தான் எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம். பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதையும் இந்த பேக்ரவுண்ட் தான் கச்சிது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுடலாமே அப்படின்ட்டு வந்து எடுத்து போட்டுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 17 நாள் வீடியோ போடல. ஸோ அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றதை ஒரு ஃபோட்டோ மாதிரி நான் வந்து போடுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஸோ லவ் யூ கைஸ், பை.